சும்மா சேனலில் உட்காந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் நல்லவருங்க, நல்லவருக்கு நல்லவருக்கு விளக்காம சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அறிய மாட்டார், என்னோட தொழுகைக்கு வருவார்ன்றது தான் நல்லவன்ற சர்டிஃபிகேட்டா? யாரை ஏமாற்றப்பா இருக்கிறீர்கள்? குஜராத்தில் போதைப் பொருள் பிடிபடுகிறது, அது யாருக்கு செல்கிறது? வெளிநாட்டிலிருந்து வருகிற போதைப் பொருள் தமிழகத்தை சார்ந்த ஒரு படகுல போகுது, தமிழ்நாட்டிற்கு செல்வதற்காக தயாராக இருக்கிறது. இதை பிடித்திருக்கிறார். முழுக்க முழுக்க பிரதமரை, ஒரு நாட்டினுடைய பிரதமரை மிக மோசமான முறையில் பீஸ் பீஸ் ஆக்கிவிடுவேன் என்று சொன்னால் இவர்கள் ஏதோ திட்டமிடுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது? ஏன் பல ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன? மது போதையால் தினந்தோறும் நண்பர்கள், பெற்ற தந்தை தாய், சகோதரன் சகோதரி, மனைவி குழந்தைன்னு தொடர்ந்து எங்கு பார்த்தால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சமுதாய சீர்கேடு, சங்கிலி பறிப்பு, தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இதையெல்லாம் எதிர்கட்சியாக, ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கத்தான் செய்யும். உரைநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதற்காக டெல்லியில் அமைச்சர் தாமோதரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறித்து அவதூறாக பேசியதாக அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது பார்க்குறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இந்த சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற போதைப்பொருள், இந்த போதைப்பொருள் சமுதாயத்தை, தமிழகத்தை, தமிழர்களை எந்த அளவிற்கு வாட்டி வதைக்கிறது, எந்த அளவிற்கு குடும்பங்களை சீரழிக்கிறது என்றதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் அவர்கள் சென்னையில் பேசும் பொழுது இந்த போதைப்பொருள் தனக்கு, இந்த போதைப்பொருளுடைய இந்த தாக்கமானது தனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லி மிகுந்த குறைபட்டு கொண்டார். யாரையும் விடமாட்டோம் என்று சொன்னார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் தாமோ அன்பரசன் 1991 எப்படி முன்னாள் பாரத பிரதமர் பீஸ் பீஸாக ஆனாங்களோ அந்த மாதிரி அந்த தொகுதியில், அதே தொகுதியில், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, நான் மட்டும் அமைச்சராக இல்லைன்னா பீஸ் பீஸாக ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக தரம் தாழ்ந்த மிரட்டுகிற துணையில், இந்த நாட்டினுடைய பிரதமரையே மிரட்டுகிற துணியில் பேசியிருக்கிற சூழ்நிலையில், அது பேசி கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆகியும் கூட, இதுவரையிலும் இந்தியாவினுடைய, இந்த நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நமது நாட்டு பிரதமரை இப்படி மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்த தன்னுடைய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வெட்கக்கேடான செயல். ஒரு நல்ல பொறுப்பான முதலமைச்சருக்கு இது அழகில்லை. ஆனால் போதைப் பொருள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் கடத்தப்படுகிறது, தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் பல இடங்களில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணியில் கிங் பின்னாக செயல்படக்கூடிய ஜாஃபர் சாதிக் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் இதில் தொடர்போடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்தான் இதை முன்னின்று நடத்துகிறார் என்றெல்லாம் சொல்லியும் கூட, இது நாள் வரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இது குறித்து கேள்வி எழுப்பினால் அவதூறு வழக்கு தொடர்வது என்பது உண்மையிலேயே வேடிக்கைக்குரிய ஒரு செயலாகத்தான் பார்க்கணும். இது போன்று அவதூறு வழக்குகள் எல்லாம் தாராளமாக அவர்கள் போடட்டும், ஆனால் தன்னுடைய கடமையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர வேண்டும். குஜராத்தில் போதைப் பொருள் பிடிபடுகிறது, அது யாருக்கு செல்கிறது? வெளிநாட்டிலிருந்து வருகிற போதைப் பொருள் தமிழகத்தை சார்ந்த ஒரு படகுல போகுது, தமிழ்நாட்டிற்கு செல்வதற்காக தயாராக இருக்கிறது. இதை பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட ஒரு பொருள் டெல்லியில் பசாய் தாராப்பூர் என்கிற ஒரு இடத்துல உணவுப் பொருட்களோடு கலந்து, தேங்காய் பொடியில் கலந்திருக்கிறது. அப்போது இங்கிருந்து செல்வதற்கும் அங்கிருந்து வருவது எல்லாமே தமிழ்நாடு ஒரு மையமாக, ஹப்பாக,
போதைப் பொருளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்கிறோம். அதன் பின்னணியில் ஒரு திமுக பிரமுகர் இருக்கிறார். முதல் குடும்பத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அந்த நபர் இயக்கிய அல்லது அந்த நபர் தயாரிக்கிற ஒரு படத்தினுடைய பாடல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நான் இந்த தமிழகத்தினுடைய ஒரு அமைச்சரும் முதலமைச்சருடைய மகனும் அந்த ஜாபர் சாதிக்குடன் இருந்த புகைப்படங்கள் எல்லாம் நீக்கிறாரு தன்னுடைய எக்ஸ் பதிவில் இருந்து. இதையெல்லாம் கேள்வி கேட்டால் அவதூறு வழக்கு தொடர்கிறார் என்று சொன்னால் அச்சத்திலே இருக்கிறார்கள், ஐயத்திலே இருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆனால் முழுக்க முழுக்க பிரதமரை, ஒரு நாட்டினுடைய பிரதமரை மிக மோசமான முறையில் பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் என்று சொன்னால் இவர்கள் ஏதோ திட்டமிடுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது? ஏன் ஏன் அப்படி என்ன வேண்டும்? இன்னொரு அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகிறார், வாடா போடான்னு பேசுகிறார், உரிமையில் பேசுகிறார். மிக மோசமாக பிரதமரை அப்படி பேசுகிறது என்பது காவல் நிலையங்களில் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அந்த அளவிற்கு மிக மோசமாக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காத இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக வருந்த வேண்டும். அராஜகத்தின் துணையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் என்று பெருமையோடு மார்த்தட்டி கொள்கிற முதலமைச்சர் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் என்று சொன்னதையும், பிரதமரை வாடா போடா என்று மரியாதை இல்லாமல் உரிமையில் பேசுவதையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் பொருள் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ இந்த விவகாரத்தில் முதலமைச்சருடைய அவருக்கு தொடர்பு இருக்குது, ஜாபர் சாதிக்கு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குது, போதைப் பொருள் கடத்தலில் அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சும் முதலமைச்சர் அதை அவர் கட்சியில் வச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தானே தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க சார்? சார், ஒரு விஷயம் புரிஞ்சு, முதல் குடும்பத்தினுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார்ன்றது மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். இதில் நாம் ஒன்றும் இதில் வந்து ஒளிவு மறைவு இல்லாத ஒரு விஷயம். அப்போது அந்த மங்கை என்கிற திரைப்படத்திற்கு இவர் தான் முழுக்க நிதி உதவி செய்திருக்கிறார், தயாரிப்பாளர், தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துகிறாரு. டிஜிபி கமிஷனராக இருந்தபோது கூட ஒரு பல நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இவர் மீது வழக்கு இருந்திருக்கிறது. நம்முடைய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய தமிழகத்தை சார்ந்த மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே சட்ட ஒழுங்கு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகள்லாம் கிராமங்களில் கூட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பொது இடங்களிலும் கஞ்சா மற்றும் இது போன்ற போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், தொடர்ந்து பார்த்து வருகிறோம், தினசரி பத்திரிகைகளை படித்து வருகிறோம், கைது செய்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் இயக்குவது யார் என்று உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை? ஒருத்தரை கைது பண்ணால் இன்னொருத்தர் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் டாஸ்மாகின் மூலமாக மது அருந்தி அதனால் போதை தலைக்கேறி அதனால் பெற்ற மகளை, 4 வயது குழந்தையை செவிற்றலை அடித்து கொலை செய்கிற காட்சிகளாகட்டும், இன்னொரு புறம் பெற்ற தாயையே எரித்து கொள்வதாகட்டும் மகன், இன்னொரு புறம் தன்னுடைய தந்தையை அடித்து கொலை செய்வது, கட்டிய மனைவியை கழுத்தை நெறித்து கொலை செய்வது என்று தினந்தோறும் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், செய்தித்தாள்களில். அது வந்து சும்மா ஒன்றும் போடல, எஃப்ஐஆரில் அப்படியே போடுவாங்க. அப்போ இவங்க நீங்களே ரெக்கார்டு பண்ணுறீங்க. பல ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மது போதையால் தினந்தோறும் நண்பர்கள், பெற்ற தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, மனைவி, குழந்தைன்னு தொடர்ந்து சில இடங்களில் மது போதையில் வாகனம் செலுத்தி அதனால் இருக்கிறவர்கள் பலியாகிறவர்கள், கொலை செய்யப்படுவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் போதை பொருள், இப்பொழுது வந்து கஞ்சா உட்பட போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை ஆயிரம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற கடந்த 3 வருடங்கள் எடுத்து பாருங்கள். நான் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன், ஒவ்வொரு மாதமும் மது போதையால் சும்மா போய் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே பல்வேறு பத்திரிகைகளில் பல இடங்களில் தமிழ்நாடு பூரா மது போதையால் நடைபெறும் கொலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மது போதை மட்டுமல்ல, இப்பொழுது போதைப் பொருள் பழக்கத்தினாலும் இந்த
கொலைகள் நடைபெறுவதாக பத்திரிகையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக இன்னொரு விஷயம் வந்திருக்குது, ஒன் நம்பர் லாட்டரி. எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சமுதாய சீர்கேடு, சங்கிலி பறிப்பு, தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால், இதையெல்லாம் எதிர்கட்சியாக, ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கத்தான் செய்யும். ஒரு இளம் தலைவராக, துடிப்பு மிக்க தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, தவறென்றால் நேரடியாக நீ தவறு செய்திருக்கிற என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கத்தான் செய்வார். இல்ல, ஆதாரங்கள் இன்றி அவதூறு பரப்புகிறார்கள் தேர்தல் சமயத்தில். சார், இவ்வளவு நேரம் நான் சொன்னது அத்தனையுமே ஆதாரபூர்வமாக தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்ற விஷயம் எதுவுமே கிடையாது. நான் சொன்னது அனைத்துமே பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். நான் சொன்னது பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே காவல்துறையுடைய முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய செய்திகள். இப்போ நீங்கள் என்ன ஜாபர் சாதிக்கு ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்களா? ஜாபர் சாதிக்கு கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள், ஜாபர் சாதிக்கிடம் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள். அப்போ ஜாபர் சாதிக் என்பவன் ஒரு அயோக்கியன், அதனால தான் கட்சி விட்டு நிற்கிறீங்க. இல்லைன்னா ஏன் நீங்கள் கட்சியில் மேலே மாவட்ட இணையப்பாளர்லேருந்து நீங்கள் மாநில இணையப்பாளராக போட வேண்டியது தானே? நல்லவனாக இருந்தால் ஏன் கட்சி விட்டு நிற்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லை, இல்லை நீங்கள் வந்து அவதூறு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் ஏன் கட்சி விட்டு நிற்கிறீங்க நீங்கள்? இதுதான் நம்மளுடைய சாதாரண கேள்வி. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய நுண்ணறிவு பிரிவு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? நான் ஒரு சில பள்ளிகளில் போதை மருந்து, போதைப் பொருள் விற்பதாக சில பள்ளிகளில் நானே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் எடுத்திருக்கிறேன். நான் ஆனால் நடவடிக்கை எடுத்தார்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை, எடுத்தார்கள். ஆனால் ஒரு நாராயணனாக நானே இது அனுப்பும் பொழுது இன்னொரு போலீஸ் என்ன பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அந்தந்த ஏரியாவில்ன்றது தான் கேள்வி. பெட்ரோல் போகலையா, இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யலையா, இல்லை மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் இல்லவே இல்லையா, எங்கே போயிருக்கிறாங்க? முதலமைச்சர் பயணம் செல்கிற வழியில் நூற்றுக்கணக்கான காவல்துறை நிறுத்துறீங்கல்ல, செக்யூரிட்டிக்காக நிறுத்துவீங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் இந்த வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா? அப்போது உங்களுடைய அலட்சியம் தமிழகத்தை பாதிக்கிறது. உங்களால் தமிழகத்தில் உங்களால் போதைப் பொருள்களையோ அல்லது மது போதையில் நடக்கும் கொலைகளையோ ஒன் நம்பர் லாட்டரியையோ சங்கிலி பறிப்புகளையோ உங்களால் தடுக்க முடியவில்லை. உங்களுடைய நிர்வாகம் மோசமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இது எல்லாமே தினந்தோறும் காவல்துறையினரால் பதியப்படுகிற விஷயம் தானே சார். வருமுன் தடுப்பது தான் காவல்துறையினுடைய வேலையாக இருக்கணும் இல்லையா? வந்த பின் ரிப்போர்ட் கொடுக்கறது தான் இப்போ காவல்துறை வேலையாக இருக்குது. அதான் பிரச்சனை. இந்த வழக்கில் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிற ஜாபர் சாதிக்கு வந்து 15,000 கோடி வரைக்கும் இது வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 21 முக்கிய புள்ளிகள் வந்து இதில் தொடர்பு இருக்காங்க, வாக்குமூலம் அளித்திருக்கிறதா சொல்லப்படுது சார். இப்போ இந்த வழக்கில் ஏற்கனவே NCB இருந்துச்சு, இப்போ NIA வந்திருக்கு, ED வந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை நோக்கி இந்த வழக்கு நகரும்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, நாம் வந்து அசியூம்லாம் பண்ண முடியாது. நான் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி இவங்க தான் வரும். ஆனால் இதில் யார் தொடர்புடையிருந்தாலும், யார் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும், கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த விவகாரத்தில் பங்கு இருக்கும், தொடர்பு இருக்கும். உறுதியாக போதைப் பொருள் தடுப்பு நிறுவனமும் NIA-வும் அமலாக்கத்துறையும் உறுதியாக இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய தொடர்பு இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது, நான் உறுதியாக சொல்கிறேன். அது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுவும் போதைப் பொருள் விவகாரத்தில் உறுதியாக சொல்கிறேன், அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால், குழந்தைகளை நாசமாக்குகிற செயல் இது. ஒவ்வொரு பெற்றோரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அதை உணர வேண்டும். இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான முதல் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அமீர். அவர் வந்து சில சேனலில் பேட்டி அடிக்கும்போது, எனக்கு தெரியும் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று ஜாபர் சாதிக்கும் அதே போன்று இறைவன் மிகப்பெரியவன் என்று தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட சொன்னதாக வழக்கறிஞர் பிரபாகரன் அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு. இந்த இரண்டும் வந்து அவங்க ஒரு மதத்தை சார்ந்து இந்த வழக்கை கொண்டு போகிற மாதிரி தெரியுதா இல்லை எப்படி? இறைவன் மிகப்பெரியவன் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை, அது எந்த மதமாக இருந்தாலும் அதை விடுங்க. ஆனால் இறைவனுடைய பெயரில் இவர்கள் நடிப்பது அல்லது இவர்கள் மோசடி செய்வது, இது போன்ற செயல்கள் இருந்தது தவறு.
நான் திரு அமீர் அவர்களுடைய ஒரு பேட்டியை கூட நான் பார்த்தேன். அதில் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி சார் 10 வருஷமாக அவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க, தெரியாதானா? என்னங்க தெரியும், அவர் வந்து சிகரெட் குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், நான் தொழுகைக்கு போனால் என்னுடைய தொழுகைக்கு வருவார், அப்போது சிகரெட்டு பிடிக்கலன்னா தண்ணி அடிக்கலைன்னா தொழுகைக்கு வந்தாக்க அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? சிகரெட் பிடிக்கிறவங்களும் மது அருந்துபவர்களும் மோசமானவர்களா? தமிழ்நாட்டில் மதுவை முக்குக்கு முக்கு திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழக அரசினுடைய டாஸ்மாக். அப்போ அவங்க அத்தனை பேரும் மோசம்னு சொல்கிறாரா அமீர்? என்ன சொல்ல வர்றாரு? இதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட்டா? சும்மா சேனலில் உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் நல்லவருங்க, நல்லவருக்கு நல்லவருக்கு விளக்கேன், சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், என்னோடய தொழுகைக்கு வருவார்ன்றது தான் நல்லவன்ற சர்டிஃபிகேட்டா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? 13-14 வருஷம் கூடவே இருந்திருக்கிறீங்க, உங்களிடையே நிதி அந்த டிரான்சாக்ஷன் இருந்திருக்குது, பரிமாற்றங்கள் இருந்திருக்கின்றன. நான் என்ன சொல்ல, அதான் நான் முதலே சொன்னேன், யாராக இருந்தாலுமே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழக திரைத்துறையை பொறுத்த மட்டில் சமீப காலங்களில் ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய அல்லது விநியோகம் செய்யக்கூடிய படங்களில் ஹிந்து மதத்தை அல்லது குறிப்பிட்ட ஜாதியை மிக மோசமாக விமர்சனம் செய்யும் வழக்கம் அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் திரைத்துறையில் நுழைந்திருக்கிறார்கள். திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சற்றே மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இல்லை என்று சொன்னால் அவர்களும் இதற்கு துணை போவதாக, நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் நான் எச்சரிக்கிறேன், இது போன்ற நபர்களை அடையாளம் கண்டு ஒதுங்குங்கள் அல்லது ஒதுக்குங்கள் என்று நான் திரைப்படத்துறையினரை கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் நெருங்கிய சமயத்தில் சிஐஏ வந்து அமலுக்கு வந்திருக்கு, கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கிற எதிர்கட்சிகளால் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன், தேர்தலுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏனென்றால் இது இந்த பாராளுமன்றம் முடிவதற்குள்ளாக இதை அமல்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய இலக்காக இருந்தது. அதை நாம் வந்து செய்திருக்கிறோம். பல்வேறு நடைமுறைகள் இதுக்கு வந்து செய்ய வேண்டியிருந்துச்சு, விதிமுறைகளை வகுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் இந்த சிஐஏ என்று சொல்லப்படுகிற குடியுரிமை சட்ட திருத்தம் என்பது நாம் சற்றே பின்னோக்கி போக வேண்டும். இது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகள் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள். அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இந்தியா பிளவுபட்ட போது அல்லது பிரிவினையின் போது அல்லது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பாகிஸ்தானும் வங்காளதேசமும் தங்களை இஸ்லாமிய பாகிஸ்தான் அப்புறம் தான் வங்காளதேசம் பிரிந்தது. பாகிஸ்தான் தன்னை இஸ்லாமிய நாடாக அறிவித்து கொண்டது. அதே மாதிரி வங்காளதேசமும் அப்படித்தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் அப்படி. ஆப்கானிஸ்தானில் கூட சில இடங்கள் வந்து எல்லையோரம் பல மாகாணங்களில் இந்தியர்கள் அங்கே வசித்தார்கள் என்பது உண்மை. ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே பெர்சிகியூஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு ரொம்ப சாதாரண உதாரணம், 23 விழுக்காடாக இருந்த பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களுடைய மக்கள் தொகை 3 விழுக்காடாக ஆகியிருக்கிறது, சுருங்கி இருக்கிறது. அதே மாதிரி 22 விழுக்காடாக இருந்த வங்காளதேசத்தில் இந்துக்களுடைய இன்றைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 விழுக்காடுக்கும் குறைவாக போயிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் லட்சக்கணக்கானவர் இருந்தனர், இன்றைக்கி 500 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் கவனிக்க தவறிவிட்டது. இதுக்காகத்தான் நேரு லியாக்கத் அலிக்கான ஒப்பந்தம் 1950களில் செய்யப்பட்ட பொழுது இரு நாடுகளும், அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும், தங்களுடைய நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை இந்தியா இன்று வரை கடைபிடித்து வந்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் செய்யவில்லை. அப்போது அங்கே இருந்து மத ரீதியாக, ஏனென்றால் அது ஒரு மதத்தின் அடையாளத்தில் நடத்தப்படுகிற ஒரு நாடு, மத ரீதியாக வெளியே வந்த குடும்பங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாள அட்டை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நம்மை சார்ந்தவர்கள், இந்தியர்கள் என்கின்ற உணர்வோடு தொடர்ந்து இதை வந்து 2004 கூட
மன்மோகன் சிங் அவர்கள் இதை முன்மொழிகிறார், இந்த தயவு செஞ்சு இதை கொண்டு வாங்க அப்படின்னு. மாநிலங்களவையில் இதை கேட்டுக்கொண்டதே மன்மோகன் சிங் அவர்கள். ஆனால் காங்கிரஸ் அரசு செய்யவில்லை, பாஜக அரசு செய்திருக்கிறது. இதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர, இதை வேண்டுமென்றே மத ரீதியாக இது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்துன்னு திமுக தலைவரும் காங்கிரஸ்காரர்களும் தொடர்ந்து சொல்வது உண்மையிலேயே மதவாத பிரிவினைவாத எண்ணம் கொண்டு இந்த திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற அத்தனை கட்சிகளும் செயல்படுகின்றன என்பதை தெளிவாக சொல்லு. ஏனென்றால் 140 கோடி இந்தியர்களில் ஒருத்தர் கூட இந்த சட்டமே பொருந்தாது. இந்த சட்டம் அங்கிருந்து வந்தவர்களுக்குத்தானே தவிர வேறு யாருக்குமே பொருந்தாது எனும் பொழுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய கேடுகட்டத்தனம், வெட்க கேடு, மத ரீதியாக இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிப்பதற்கான சதித்திட்டம் என்று நான் தெளிவாக சொல்ல முடியும். இதே மத ரீதியாக பயன்படுத்தப்பட்டு இலங்கையிலிருந்து வந்த தமிழ் இந்துக்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கப்படவில்லை? அங்கு நடந்தது மத ரீதியான பிரச்சனை இல்லை. அங்கே எல்டிடிக்கும் இலங்கை அரசுக்கும் நடந்த போர் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சம்பவம் வேறு, இந்த சம்பவம் வேறு. அங்கே நடந்த பிரச்சனைகள் வேறு, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இது மத ரீதியான என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, திமுகவிற்கும் காங்கிரஸிற்கும் இது பற்றி குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது. ஏனென்று சொன்னால், போர் முடிந்த பிறகு, இலங்கை போர் முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வுரிமையை மீட்க வேண்டும், தமிழர்களுடைய வாழ்வு சிறக்க, வாழ்வாதாரம் சிறக்க அனைத்தும் செய்ய வேண்டும் என்று சொல்லி திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசும் சில முயற்சிகளை எடுத்தது நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதை விரைவுபடுத்தி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வீடுகள், அங்கே சாலை வசதிகள், அங்கே தண்ணீர் வசதி, அங்கே மின்சார வசதி, அங்கே ரயில் பாதைகள், அங்கே ஏர்போர்ட்டு, இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ஏர்போர்ட் இருக்குது, அது எல்லாமே நாம் வந்து ஹம்பன்தோட்டா ஏர்போர்ட் உட்பட எல்லாமே இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முதல் காரணம் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அங்கே உதவி செய்ய வேண்டும் என்கிற காரணம் தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் உதவிகளை இந்தியா செய்து கொண்டிருக்கும் போது, இங்கே இருக்கக்கூடிய அங்கிருந்து வந்த அகதிகளுக்கு நாம் குடியுரிமை கொடுத்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தமாகும் என்றால், இனி அங்கு வாழக்கூடிய நிலை அங்கு இல்லை என்று தான் அர்த்தமாகும். அப்போ இது கான்ட்ரடிக்டரியா, முரண்பட்டதாக இருக்காதா என்பது தான் நம்முடைய கேள்வி. இதுதான் விஷயமே. அப்போது இங்கு இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் அகதிகள் குறித்த ஒரு கொள்கை இருக்கிறது. இன்றைக்கி அங்கே பாகிஸ்தானில் இந்துக்களை மறுபடியும் அவர்கள் ஒரு கௌரவமாக வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை இந்தியாவால் செய்ய முடியுமா என்றால் முடியாது. வங்காளதேசத்தில் முடியலை, ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி நடக்கிறது. ஆனால் இலங்கையில் நம்மால் செய்ய முடியும். இதை சொன்னது யார்? திமுகவும் காங்கிரஸும். இன்றைக்கி நீங்கள் எதிர்கட்சி ஆகும் போது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன கேட்குறேன், அப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தொப்புள் குடி உறவுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறீர்கள். இந்த குடியுரிமை பிரச்சனையையும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையும் நீங்கள் திசை திருப்பத்தான் பார்க்கிறீர்கள். மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுத்தது இந்தியா என்று உங்களுக்கு தெரியாதா? இப்பொழுது எவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்திருக்கிறார் பிரதமர் இலங்கையில். பொங்கல் விழாவுக்கு யாழ்ப்பாணம் சென்று வந்தாரே, உங்களுக்கு அது தெரியாதா? சார், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் தலைவர்கள் சொல்வது ஒரே ஒரு கோரிக்கை தான் சார். என்ன தெரியுமா? தயவு செய்து தமிழக அரசியல்வாதிகள் எங்கள் விவகாரத்தில் தலையிடாதீங்க. ஆனால் தொடர்ந்து அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மொழி ரீதியாக, நான் அதான் சொன்னேன், இலங்கை தமிழர் விவகாரத்தில் மொழி ரீதியாக, அதே மாதிரி இதில் சிஏஏவில் குடியுரிமை சட்டத்தில் மத ரீதியாக எப்படியெல்லாம் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக, காங்கிரஸ், அதன் கூட்டணி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பர்மாவில் இருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அவர்கள் வந்து அடித்து துரத்தப்பட்டிருக்கார்கள் பர்மா ஆர்மியினால், மியான்மர் ஆர்மியினால். அவர்கள் மீண்டும் குடியேறுவதற்கான, சார் நல்லா புரிஞ்சுங்க, ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தெரியுமா உங்களுக்கு?
ஏன் ஏற்றுக்கொள்ள? ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிற்கு எதிராக, அந்த அரசாங்கத்திற்கு எதிராக, அந்த இராணுவத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். அவர்கள் வந்து கலகம் செய்கிறார்கள். பாகிஸ்தான் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை சார் அவங்கள. ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோஹிங்கியாவை பொறுத்தவரையில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள். இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது இதே ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தார்களா இல்லையா என்பது தானே கேள்வி. இந்த இந்த சரித்திரம் தெரியாமல் எதையாவது உளறி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிறவர்கள். அதே போல் நாளைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு 100,000 பேர் நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வரோம், நம்ம முடியுமா? சீனாவிலேருந்து ஒரு 500,000 பேர் நாங்கள் நான் எங்களுக்கு இந்த நாடு பிடிக்கல நாங்கள் இங்கே வந்துடுறோம்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து அனுமதிக்க முடியுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? அதாவது ஒரு குடியுரிமை என்றால் என்னவென்று தெரியாமல் முட்டாள்தனமாக உளறி கொண்டிருப்பவர்கள்ட்ட நம்ம என்ன போய் நீங்கள் வந்து விளக்க சொல்ல முடியும், விவாதம் பண்ண முடியும்? ஒன்று, முழுக்க படிக்கணும், இந்த சட்டம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அராஜகமாக இவங்க அரசியல் செய்வதை வந்து நாம் தான் வந்து கண்டிப்பாக புரிய வைக்கணும் மக்களுக்கு. அதைத்தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக தேசிய அளவில் பேசப்பட்ட ஒரு விவகாரம் பார்த்திங்கன்னா, தேர்தல் ஆணையர் நியமனம். தேர்தல் வந்து நெருங்கி இருக்க சமயத்தில் அனந்த் சந்திரா பாண்டே வந்து ராஜினாமா திடீர்னு பண்ணுறாரு. இன்று வந்து 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஞானேஷ்குமார், சுக்பீந்தர் சிங் சாந்தனு. அந்த நியமன குழுவில் இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவரை இதை வந்து விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இப்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அது ஒரு தனித்து இயங்குகிற ஒரு அமைப்பு இல்லையா? ஆமாம். அப்போது இதில் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் ராஜினாமா செஞ்சிட்டார், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, நாம் அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அவர் ராஜினாமா செய்த ஒரு சில தினங்களில் மறுபடியும் முறைப்படி தேர்தல் ஆணையர்களை நியமித்திருக்கிறோம். இதில் இப்போ காங்கிரஸுக்கு வந்து அதில் எதிர்ப்பு இருப்பது என்பது அது அரசியல். நீங்கள் எது செஞ்சாலும் காங்கிரஸ் வந்து தப்புன்னு தான் சொல்லும். அதனால் நியமனம் செய்து விட்டாகிவிட்டது. அதனால் அந்த பணிகள் வழக்கம் போல் நடக்கும். நியமனம் என்பது குடியரசுத் தலைவர் செய்யணும், ரெக்கமெண்டேஷன் தான் அரசாங்கம் செய்யணும். அதனால் இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. இதற்கு முன்பு வந்து இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியும் பரிந்துரை பண்ணணும், இந்த தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மக்களவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான அதிகாரம் அதில் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் சார், எப்போ நீங்கள் மக்களவையில் சட்டம் நிறைவேற்றின்னு சொல்லிட்டீங்களோ அதோட முடிஞ்சது சார். சட்டத்தை உருவாக்குவது மக்கள் பிரதிநிதிகள். உருவாக்கிய சட்டத்தை சரியாக அமல்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியது நீதித்துறை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாடு நேருடன் இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பயன்படுத்து. நன்றி சார்.